வணக்கம். ஆசை தமிழ் முரசு செய்திகள் வாசிப்பவர் காந்திமதி தினகரன். ஆப்டஸ் நெட்வொர்க் திடீரென்று செயலிழந்துள்ளது. இதனால் இதனை சார்ந்து இயங்கி வந்த ஏஎன்இசட் வங்கியும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆப்டஸ் நெட்வொர்க்கை பயன்படுத்திய ஏஎன்இசட் வங்கி எஃப்பாஸ் போன்ற சேவைகளை வழங்கி வந்தது. இப்போது நெட்வொர்க் செயலிழந்துள்ளதால் எஃப்பாஸ் சேவைகளில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பல வாடிக்கையாளர்கள் இது குறித்து ஏஎன்இசட் வங்கியை அணுகிய போது விரைவில் இந்த பிரச்சினை தீர்க்கப்படும் என்றும் அதுவரை பண பரிவர்த்தனைகளை நேரடியாக ஏற்படுத்திக் கொள்ளவும் என்று ட்விட்டரில் பதிலளித்துள்ளது. ஆப்டஸ் நெட்வொர்க் பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் தற்போதைக்கு கால் செய்யும் வசதி, குறுஞ்செய்தி, இன்டர்நெட் பயன்படுத்தும் வசதி போன்றவை செயல்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புள்ளது என்றும் தடங்களுக்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் தனிக்குழு அமைத்து விரைவில் இந்த பிரச்சினை முடிவுக்கு கொண்டுவர முயற்சித்து வருகிறோம் என்றும் ஆப்டஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் வீடுகளில் விலைகள் திடீரென்று உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. சென்ற ஆண்டு கொரோனா பேரிடர் காலத்தில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டதால் மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனால் ஸ்காட் மாரிசன் அரசு ஓர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. அதாவது, ஆஸ்திரேலிய மக்கள் அவர்களின் சூப்பர் அனுவேஷன் மானிய தொகையிலிருந்து 20,000 டாலர் வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவித்திருந்தது. அதன்படி 3.5 மில்லியன் மக்கள் 36 பில்லியன் பணத்தை பெற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. சூப்பர் அனுவேஷன் தொகையை யாரெல்லாம் எப்படி செலவு செய்தார்கள் என்று ஆல்பா பீட்டா என்ற நிறுவனம் ஆய்வு செய்ததில் 64% சூதாடுவது, மதுபானங்கள் வாங்குவது, ஆடைகள், மரசாமான்கள் வாங்குவது போன்ற அவசியமில்லாத பொருட்களை வாங்குவதற்காக அதிகமாக பயன்படுத்தியுள்ளார்கள் என்றும், 22% புதிதாக வீடு வாங்குவதற்காக இந்த தொகையை செலவழித்துள்ளார்கள் என்றும், இவர்கள் அனைவரும் முதல் முறை வீடு வாங்கும் மக்கள் என்றும் அந்த ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. வர்ஜின் ஆஸ்திரேலியா குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஜெயின் ஹெட்லிக்கா, மக்கள் மீண்டும் விமான பயணங்களை மேற்கொள்வதற்காகவே இதுபோன்ற சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும், இதற்காக தங்கள் நிறுவனம் கடுமையான உழைப்பை செலுத்தியுள்ளதாகவும், விடுமுறை நாட்களை மக்கள் சந்தோஷமாக கழிக்க இந்த சேவைகள் பயன்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். April 30 முதல் January 2022 வரையுள்ள விமானங்களுக்கு முன்பதிவு செய்பவர்களுக்கு கட்டண ரத்து மற்றும் மாற்று கட்டணத்திற்கான அபராதம் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குயின்ஸ்லாந்து முதல்வர் ஆனா பாலசக் தனது சுற்றுலா துறைக்கு ஜாப் கீப்பரை நீடிக்குமாறு மத்திய அரசிடம் அழைப்பு விடுத்ததை அடுத்து இந்த சேவை அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக வர்ஜின் ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியர்கள் எவரும் இனி ஃபேஸ்புக் தளத்தில் செய்திகளை பகிர முடியாது என்று ஃபேஸ்புக் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஃபேஸ்புக்கும் கூகுளும் ஆஸ்திரேலிய செய்தி நிறுவனங்களின் செய்திகளை அனுமதி இல்லாமல் தங்களது இணைய பக்கத்தில் பதிவிட்டு லாபம் பெற்று வருவதாக பல செய்தி நிறுவனங்கள் ஃபேஸ்புக் மீதும் கூகுள் மீதும் குற்றம் சாட்டி வழக்கு தொடர்ந்தன. மேலும் ஃபேஸ்புக்கும் கூகுளும் தங்களது செய்திகளை வெளியிடுவதற்கு குறிப்பிட்ட தொகையை கொடுக்க வேண்டும் என்றும் அந்நிறுவனங்கள் தெரிவித்திருந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஆஸ்திரேலிய அரசு ஃபேஸ்புக்குக்கும் கூகுளுக்கும் எதிரான சட்டம் ஒன்றை இயற்றியது. அதன்படி ஆஸ்திரேலிய செய்தி நிறுவன செய்திகளை ஃபேஸ்புக்கும் கூகுளும் பயன்படுத்துவதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஈடாக கொடுக்க வேண்டும் என்றும், அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் மற்ற செய்தி நிறுவனங்களின் செய்திகளை பயன்படுத்தக்கூடாது என்றும் ஆணை பிறப்பித்தது. ஆஸ்திரேலியாவின் வேலைவின்மை விகிதம் 6.4% குறைந்துள்ளதாக ஆஸ்திரேலிய புள்ளி விவர பணியகத்தின் புதிய தகவல் அறிக்கை தெரிவித்துள்ளது. விடுமுறை நாட்களில் 30,000 மேற்பட்டவர்கள் புதிய வேலைகளில் சேர்ந்துள்ளதால் இந்த வேலையின்மை சதவிகிதம் குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் January 2021 கணக்கீட்டின்படி வேலைவாய்ப்பு 29,100 12,939,900 ஆக அதிகரித்துள்ளது. 2021 ஜனவரியில் தொடர்ந்து 4 மாதங்களாக தொழிலாளர் சந்தை உயர்ந்து வருவதாக ஏபிஎஸ்இன் தொழிலாளர் சந்தை தலைவர் ஜான் ஜாவிஸ் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியர்கள் செய்திகளை பகிர தடை செய்த ஃபேஸ்புக் நிறுவனம் அத்தோடு ஆஸ்திரேலிய அரசாங்க அமைப்புகளுக்கு சொந்தமான சில ஃபேஸ்புக் பக்கங்கள், அவசர சேவைகள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பாளர்களின் பக்கங்கள், தீயணைப்பு மற்றும் அவசர சேவை பக்கங்கள், சுகாதார சேவை பக்கங்கள் என அனைத்து அரசு சார்ந்த பக்கங்களையும் செய்திகளையும் பதிவு செய்ய முடியாத அளவிற்கு ஃபேஸ்புக் நிறுவனம் முடக்கியுள்ளது. ஆஸ்திரேலிய செய்திகளை தடை செய்ய ஃபேஸ்புக் எடுத்த முடிவு அவர்களின் பிராண்டை பாதிக்கும் என்று தகவல் தொடர்பு அமைச்சர் பால் ஃபிளெச்சர் தெரிவித்துள்ளார். மற்ற அமைப்புகளுக்கான தடையை மாற்றியமைக்குமாறு அவர் ஃபேஸ்புக்கை வலியுறுத்தியுள்ளார். ஃபேஸ்புக் பக்கங்கள் தடை செய்யப்பட்டாலும் தங்களது பதிவுகளை தாங்கள் ட்விட்டரிலும் இன்ஸ்டாகிராமிலும் பதிவிட்டு வருகிறோம் என்றும்,
தகவல்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் தங்களை இதுபோன்ற சமூக வலைதளங்களில் பின்பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்றும் பல அரசாங்க அமைப்பு ஆஸ்திரேலியாவின் பிரசித்தி பெற்ற சூப்பர் மார்க்கெட் நிறுவனமான கோல்ஸ் ஒரு புதிய சந்தா அடிப்படையிலான சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. மாதத்திற்கு $19 சந்தா கட்டினால் அவர்கள் ஆர்டர் செய்யும் அனைத்து பொருட்களும் 90 நிமிடத்திற்குள் வீடுகளுக்கே வந்து டெலிவரி செய்யப்படும் என்றும் இதனால் வாடிக்கையாளர்கள் நேரம், எரிபொருள், பணம் மிச்சமாகும் என்றும் கோல்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கோல்ஸின் இணையவழி தலைமை நிர்வாகி பென் ஹாசிங் டிஜிட்டல் முறையில் இயங்கும் வாடிக்கையாளர்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்காகவே இதுபோன்ற சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். உலக செய்திகள். மியான்மர் அரசிற்கும் ராணுவத்திற்கும் இடையே மோதல் நீடித்து வந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி ஆங் சான் சூகி தலைமையிலான ஆட்சியை கவிழ்ந்தது. ராணுவம் ஆட்சி பொறுப்பை கைப்பற்றியது. நாட்டின் தலைவர் ஆங் சான் சூகி உட்பட முக்கிய அரசியல் தலைவர்கள் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகளை ராணுவம் கைது செய்தது. இதில் ஆங் சான் சூகி மீது தகவல் தொடர்பு சாதனைகளை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்து வைத்திருந்ததாகவும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்தார். வீட்டுக்காவலில் சிறை வைக்கப்பட்டுள்ள ஆங் சான் சூகி காணொலி காட்சி வழியாக கோர்ட்டில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவரிடம் தகவல் தொடர்பு சாதனைகளை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்து வைத்திருந்ததாக கூறப்படுவது குறித்து விசாரணை நடத்தப்பட்டது. வழக்கின் மற்றும் நீதிபதிகளின் கேள்விக்கு ஆங் சான் சூகி பதில் அளித்தார். அதனைத் தொடர்ந்து ஆங் சான் சூகியின் மீது புதிய குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா கட்டுப்பாடு விதிமுறைகளை கடைபிடிக்காததன் மூலம் தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தை ஆங் சான் சூகி மீறியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பேரிடர் மேலாண்மை சட்டத்தை மீறுவோருக்கு சாதாரணமாக 3 ஆண்டுகள் மட்டுமே சிறை தண்டனை விதிக்கப்படும். ஆனால் ராணுவ ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களை அடக்குவதற்காக கடந்த வாரம் மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தங்களின்படி இந்த சட்டத்தை மீறுவோர்களை காவல் காலவரையின்றி சிறையில் அடைத்து வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஆங் சான் சூகி மீது சுமத்தப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டு அவரை எந்த விசாரணைக்கும் உடன்படுத்தாமல் காலவரையின்றி தடுப்பு காவலில் வைத்திருப்பதாக வழிவகை செய்துள்ளது. ஆங் சான் சூகியின் மீது புதிய குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுவதற்கு அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தில் வரலாறு காணாத பனிப்பொழிவு நிலவு வருகிறது. வீடுகள், கார்கள், சாலைகள், மரங்கள் என அனைத்தும் உறைப்பனிக்குள் மூழ்கி கிடக்கிறது. அங்கு நீர்வீழ்ச்சிகளும் பனி சிற்பங்களாக உறைந்து காணப்படுகிறது. அங்கு குளிர் அதிகரிப்பதால் மின்சாரம் தேவை அதிகரித்து உள்ளது. ஆனால் தேவைக்கு ஏற்ப உற்பத்தி இல்லாததால் மின்சாரம் இல்லாமல் 40 லட்சம் மக்கள் மின்சாரமின்றி பாதிப்புக்குள் உள்ளாகியுள்ளனர். மேலும் அங்கு பனி அதிகரித்து வரும் நிலையில் கடும் குளிருக்கு இதுவரை 21 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெக்சாஸ் மாகாணத்திற்கு அவசர உதவிகளை உடனடியாக வழங்க தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உறுதியளித்துள்ளார். சாலைகளில் பனிக்கட்டிகளை அகற்றும் பணியில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் டெக்சாஸில் இவ்வாறு பனிப்பொழிவு அதிகரித்ததற்கு காரணம் குறித்து வானிலை ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். பருவநிலை மாற்றம் காரணமாக இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறலாம் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக ஆர்க்டிக் பகுதிகளில் வெப்பம் அதிகரித்ததன் காரணமாக இந்த அசாதாரண பனிப்பொழிவு ஏற்பட்டிருக்கலாம் என்று வானிலை நிபுணர் கருத்து தெரிவிக்கின்றனர். இருப்பினும் இது குறித்து ஒரு முடிவுக்கு வர நீண்ட கால ஆய்வு முடிவுகள் தேவை என்பதே விஞ்ஞானிகளின் கருத்தாக உள்ளது. விளையாட்டு செய்திகள். மெல்போர்னில் நடந்து வரும் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளது. இதில் நேற்று நடந்த ஆண்கள் ஒற்றையர் பிரிவு கால் இறுதி ஆட்டம் ஒன்றில் உலக தர வரிசையில் 4வது இடத்தில் இருக்கும் ரஷ்ய வீரர் டேனியல் மெட்வெடேவ் 8வது இடத்தில் உள்ள சக நாட்டு வீரர் ஆண்ட்ரே ருபிலேவை சந்தித்தார். 2:05 நடந்த இந்த ஆட்டத்தில் மெட்வெடேவ் 7-5, 6-3,
ரூபிலேவை வீழ்த்தி முதன்முறையாக அரை இறுதிக்குள் அடியெடுத்து வைத்துள்ளார். சர்வதேச போட்டியில் மெவ்தேவ் தொடர்ச்சியாக பெற்ற 19வது வெற்றி இதுவாகும். மற்றொரு ஆட்டத்தில் 20 கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றவரும் தரவரிசையில் 2ம் இடம் வகிப்பவருமான ஸ்பெயின் நாட்டு வீரர் ரஃபால் நடால் 6ம் நிலையில் உள்ள வீரரை ஸ்டெஃபானாஸ் எதிர்கொண்டார். 4:05 நீடித்த இந்த யுக்தியில் ஸ்டெஃபானாஸ் 3-6, 2-6, 7-6, 7-4, 6-4, 7-5 என்ற செட் கணக்கில் நடாலை வீழ்த்தி 2வது முறையாக அரை இறுதிக்குள் நுழைந்தார். கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் ரஃபால் நடால் எதிராக முதல் 2 செட்டுகளை இழந்து அதன் பிறகு அவரை ஒரு வீரர் வீழ்த்துவது இதுவே 2வது முறையாகும். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ICC டெஸ்ட் கிரிக்கெட் வீரர்களின் புதிய தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் பேட்ஸ்மேன் தரவரிசையில் டாப் 2 இடங்களில் நியூசிலாந்தைச் சேர்ந்த கேன் வில்லியம்சன், ஆஸ்திரேலியா சேர்ந்த ஸ்டீஃபன் ஸ்மித் நீடிக்கிறார்கள். சென்னையில் நடந்த இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்டில் சரியாக விளையாட தவறியதால் இங்கிலாந்து கேப்டன் ஜோன் ரூட் 3ல் இருந்து 4வது இடத்திற்கு சரிந்துள்ளார். இதனால் ஆஸ்திரேலியாவின் லபோசேன் 4ல் இருந்து 3வது இடத்திற்கு உயர்ந்துள்ளார். இந்திய கேப்டன் விராட் கோலி மாற்றமின்றி 5வது இடத்தில் நீடிக்கிறார். புஜாரா ஓர் இடம் இறங்கி 8வது இடத்தில் இருக்கிறார். சென்னை டெஸ்டில் 161 ரன்கள் குவித்து அசத்திய இந்திய தொடக்க ஆட்டக்காரர் ரோஹித் சர்மா 9 இடங்கள் எகிரி 14வது இடத்தையும், இதே டெஸ்டில் அரை சதம் அடித்து இந்திய விக்கெட் கீப்பர் ரிஷாட் பண்ட் 2 இடம் முன்னேறி தனது சிறந்த நிலையான 11வது இடத்தையும் பிடித்துள்ளார். சதம் விளாசிய இந்திய வீரர் அஸ்வின் 14 இடங்கள் ஏற்றம் கண்டு 89வது இடம் வகிக்கிறார். இத்துடன் இச்செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.